எனக்கு அன்பானவர்களே, 1 சாமுவேல் 26:25 வாசித்து பாருங்கள். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பினான். ஆச்சரியமான வார்த்தை இந்த வேத பகுதி. சவுல் தாவீதின் மீது எப்பொழுது பொறாம கொண்டானோ அன்றிலிருந்து அவனை கொலை செய்ய தேடிக்கொண்டே இருந்தான். ஏறக்குறைய 23 முறை தாவீதை கொலை செய்ய பிரயாசப்பட்டான், மறைமுகமாகவும் நேரடியாகவும். இந்த நேரத்தில் தாவீது கையில் சவுலை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கை போடாதபடி கவனமாக இருந்தான். அப்போ சவுல் சொல்கிறான், என் மகனே தாவீது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்ப்பா, நீ மேன்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி சத்ரு வாயிலிருந்து தாவீதுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. கடைசி வார்த்தை சொல்கிறது, தாவீது தன் வழியே போனான், சவுல் தன் ஸ்தானத்திற்கு போனான். 1 சாமுவேல் 16 ஸ்தானம் போயிடுச்சு. 1 சாமுவேல் 15 கீழ்ப்படியாம போனதுனால 12:13 நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் கில்காலில் காத்திருக்கவே இல்லை. அப்போது ராஜா என்கிற ஸ்தானம் ஆண்டவர் கொடுத்தது, ஸ்தானத்திலேருந்து ஆண்டவர் அனுப்பிட்டார். ஆனால் இவனே வாலண்டியராக போகிறான். சில நேரம் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அபிஷேகம் கிருபைகள் இழந்ததுக்கப்புறம் அதே இடத்துல சில பேர் நிற்போம், அதுவே ஒரு பெரிய வீழ்ச்சி, அதுவே ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆண்டவரே தள்ளிவிட்ட மனிதன் மீண்டும் போய் ஸ்தானத்தில் நிற்கிறான். ஆனால் தாவீது தன் வழியே போனான். யாருக்கு வழி காட்டுவார்? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் வழி காட்டுவார், அவர் போதித்து நடத்துவார். இவன் ஸ்தானத்தை தான் தேடுறானே தவிர ஆண்டவருடைய வழி நடத்துதலில் தேடலை. அதனால தான் சவுலுடைய வீழ்ச்சி. நீங்கள் வழிநடத்தில் தேடுறீங்களா, இல்லைன்னா ஸ்தானம் பொசிஷன் மேன்மை கணத்தை தேடுறீங்களா, இல்லைன்னா வீழ்ச்சி மாறியாகணும். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் ஸ்தானத்தை மேன்மையாக எண்ணுவோமானா எங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறது என்று அர்த்தம். ஆண்டவரே, எங்களை மாற ஒப்பு கொடுக்குறோம், எங்களுக்கு வழிகாட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென்.